ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில தினங்களா எல்லாரும் வாயிலும் உச்சரிக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையா இருக்கிறது வந்து கேப்டன் விஜயகாந்த் தான். அவர் இல்லாம அந்த இடத்த பூர்த்தி பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழகமே அவரை பத்தி நிறைய விஷயங்களை பேசிட்டே இருக்காங்க. அவர் என்னதான் வந்து சென்னைக்கு வந்து பல சாதனைகள் பண்ணி மிகப்பெரிய கலைஞராகி ஒரு அரசியல்வாதியாகி எல்லார் மனசுலயும் ஒரு நீங்க இடம் பிடிச்சிருந்தாலும், அவர் வாழ்ந்து வளர்ந்த இந்த மதுரையில இந்த மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நேரடியா அவர் வாழ்ந்த இடத்துக்கே வந்திருக்கும். அதுல மிக முக்கியமா வந்துட்டு அவரோட ஆரம்ப காலத்துல அவர் முத முத ஒரு ஸ்டில் கேமரா எடுத்து சினிமா வாய்ப்பு தெரிவிப்பார் இல்லையா, அந்த ஸ்டுடியோவை பத்தி நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து விஜயகாந்த் அவர்கள் ஓப்பனாகவே சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்டுடியோ பேர் ராசி. ராசி தம்பின்னு ஒருத்தர் இருப்பாரு. பல இடங்கள் பல டைம் நான் போட்டோ எடுக்கும் போது கூட ஒரு வாட்டி கூட என்கிட்ட காசு கேட்டோம், இல்லை ஒரு வாட்டி காசு எனக்கு இல்லை அப்படின்னும் போது கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அப்பேற்பட்ட ஒருத்தரோட ஸ்டுடியோ வந்து இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு 60 காலமா. ஸோ ஆரம்ப கட்டத்தில் இங்கே வந்து தான் விஜயகாந்த் அவர்கள் ஃபோட்டோ எடுத்து சினிமாவில் போய் அடிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் ஆரம்பித்த புள்ளியாக வந்து ராசி ஸ்டுடியோ இருந்துச்சு. சரி, நேராக அந்த இடத்துக்கே போய் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம டைரெக்டாக அந்த இடத்துக்கே வந்திருக்கோம். வணக்கம் யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். கேப்டன் இறந்தது ஒரு மன அமைதி குறைவாக இருந்துச்சு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் உங்களை மாதிரி எல்லாருக்கிட்ட பேச பேச ஒரு மனமாற்றங்கள் உண்டாகுது. கண்டிப்பாக. காரணம் என்னென்னா, ஒரு 5-6 நெருக்கமாக பழகிட்டோம். இந்த இடம் தான் அவருக்கு இதே மெயினே. சாயங்காலம் ஆச்சுன்னா ரைஸ் மில்லில் வேலை பார்த்துட்டு வந்து இங்கே உட்காந்தாருன்னா நாங்கள் விடிஞ்சு 3-4 மணி தான் போவோம். ஒரு பழக்கத்துக்கு எப்படி விஜயகாந்த் அவர்கள்? பழக்கத்துக்கு நல்ல டைப்பு. என்னட்ட பழகிறவரை நல்ல டைப்பு. நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவேன், விஜயராஜ் எந்த காரணம் கொண்டோம் இந்த இடத்துக்குள்ளே வந்த உடனே செய்யும் தொழிலே தெய்வம், செய்யக்கூடிய இடமே கோவில் நடத்திருக்கேன். அதெல்லாம் இங்கே உள்ளே வந்து யாரும் ஸ்மோக் பண்ணக்கூடாது, தண்ணி போட்டு உள்ளே வரக்கூடாது. அதை வந்து என்கிட்ட பழகிற அளவில் ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தேன். நீங்கள் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுவீங்களா அவர்கிட்ட? நேரடியாக சொல்லிடுவேன். அதில் என்ன இருக்குது, நம்மளும் சாதாரண ஆள் தானே. அவர் இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு அப்பா ரைஸ் மில்லில் வச்சுருந்தார். எங்கள் அப்பா அந்த போட்டோ ஸ்டுடியோ, எங்கள் அப்பா ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் பயன்படுத்திய கேமரா நான் பயன்படுத்திருக்கேன் இவருக்காக. இப்போ இந்த வெளியில் வச்சிருக்க கேமரா தான் எடுத்தேன். கூண்டுக்குள்ள இருக்கிறது வந்து அதுதான் அந்த ஃபோட்டோ இருக்கும்ல. ஆமாம், அந்த கேமராவில் தான் அவருக்கு படம் எடுத்தது. அதுதான் வந்து வேர்ல்டில் ஃபேமஸ் கேமரா, ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரி. ஓகே. ஒரு சார்டன் கேமரா, ஒரு எலிஆர் லென்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் ஒரு ரிச்சஸ்டான ஸ்டுடியோ. அது என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலத்தில் ஸ்டில் எடுப்பாங்க. நான் சொல்கிறது 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இது எடுத்து வால் போஸ்ட் அடிப்பாங்க. அடித்தாங்கன்னா அந்த ஒரு ஆளை ஒரு ஆப்ஜெக்டாக உங்களை மாதிரி 10 பெருசாகினாலும் கிளாரிட்டி குறையக்கூடாது. ஓகே. அப்படி அப்பேற்பட்ட கேமரா. உங்களுக்கு நான் பிரிண்ட்டு தர சொல்கிறேன், பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்து. இன்னும் அப்படி உரிச்சு எடுத்த மாதிரி இருக்கும், கலர்லாம் நம்ம ரசிக்க மாட்டோம். அதுலேயும் எங்கள் அப்பா தான் வந்து இது மாதிரி ஒரு அரங்கத்துக்குள்ளே இரவு பகல் ஃபோட்டோ எடுக்கலாம்னு ஆரம்பித்ததில் எங்கள் அப்பா ஒருத்தர். அந்த கடைக்கு பேரே கரண்ட் ஸ்டுடியோ. அப்போ நைட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருப்பேன். விஜயகாந்த்லாம் இங்கே இருப்பார். அப்போ ராத்திரி அவர் வர சொல்கிறதே நான் 10 மேலே வர சொல்கிறது. அவர் 6:30 வந்து உட்காந்துருவார். ஒரு 7-10 பேர் ரயில்வே காலனி ஏதாவது லோக்கல் செட்டு, இதுதான் ரயில்வே காலனி வடக்கு வாசல். 10 பேரோட வந்து இங்கே உட்காந்து அரட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது தொழிலில் உயர்த்திருந்தோம். இல்லை, ஆமாம், இன்றைக்கி ஒரு பெரிய நடிகர், அரசியல்வாதி, இன்றைக்கி தமிழகமே கொண்டாடக்கூடிய ஒருத்தர் வந்து உங்கள் கிட்டேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காருன்னு போது பெரிய விஷயம் இல்லையா? அது அவருடைய நண்பர்கள் போனால் லோக்கல் செட்டில் இருக்கவர் பின் தான் சந்திருக்கு. அவர்கிட்ட ஒரு சில தவறுகளான பழக்க வழக்கம் இருந்துச்சு. அதை ஒரு நம்மகிட்ட இருக்கிறவரெல்லாம் அவரை கொஞ்சம் கண்டித்தேன். வேணாம் விஜயராஜ், விஜயராஜ் நம்ம வந்து உயிர் இருக்குன்னா தான் நமக்கு வந்து இந்த உடல் இருக்கும். உயிர் உடம்ப விட்டு போயிட்டால் வெறும் கூடு தானே. அதனால் வந்து தவறு அதை தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப செய்ய பேஸ் பண்ணாலும் கேட்டுப்பாரா? அதான் கேட்டுக்கிறோம். அவளை என் பழகிறவரெல்லாம் 4-5 அதை கேட்டார். என்றைக்கு அரசியலில் போய் நுழைஞ்சாரோ, அரசியல்ன்றது நமக்கு உடன்பாடு இல்லாதது. அந்த நேரம் சில சட்டசபை கூட்டம் நடந்துக்கிறது நேரம் 10 இவருக்கும் அந்த அம்மாவுக்கும் டேம் சரியில்லாம் போயிடுச்சு. ஜெயலலிதாவுக்கும் இவர் இவர் நாகத்துருத்த இது ஒன்று அது செஞ்சுருக்கக்கூடாது. அதாவது எல்லாருக்கும் எல்லாரும் பணிதல் நன்றாம், செல்வந்தனை உயர்ந்த நிலைக்கு போகிறவனுக்கு ரொம்ப பணிவு வேணும். அது அந்தம்மா வந்து ஒரு பிராமின், அது வந்து இவருக்கு சீனியர். அது சினிமா உலகத்துலேயும் சரி, அது அரசியல் உலகத்துலேயும் சரி, அது அவர் செஞ்சதுனுடைய இது அவருக்கு அந்தம்மா அதை ஒம்மம்மா வச்சுக்கிட்டே இருந்து அது ஒரு பாதிப்பு. அது அவருக்கு ஒன்று நமக்கு என்ன பாதிப்பு, இப்போ பலருக்கு போகும்போது சொல்லி தான் கிடைத்தேன், விஜயராஜ் நீ சக்ஸஸ் ஆகின பிறகு என்னை நினச்சா போதுமையா,
உன் காசுலாம் வந்து அதான் அதுக்கப்புறம் நினச்சி உங்களுக்கு கால் பண்ணி பேசினாரா ஏதாவது உங்களை பார்க்க வர வந்துடுவார் ரெகுலராக. நான் இங்கே இல்லைனாலும் இந்த பேசப்படா லேட் ஆகிரும், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடும் அவ்வளோ. ஓ வெயிட் பண்ணி பார்க்க வருவார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பார். அவர் பிஸி ஆகிட்டாரில்ல, அப்புறமேலே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருப்பார். ஓகே. இதில் வந்து இவர் சுந்தர ஆனந்தம்னு ஒரு ஜோதிடர் அழகானூர்லேருந்து, அவர் எனக்கு நண்பர், அவருக்கு நண்பர். எதுனாலும் சுந்தரானந்தத்தில் கேட்டுட்டு தான் அவர் செய்வார். பூஜை போடுறதுலேருந்து எல்லாமே, ஜோசியம் பார்க்குறது எல்லாமே. அவர் ஜோசியம் பார்க்குறது அதில் வெரி ஜாஸ்தி. சார் விஜயகாந்த் ஜோசியம் பார்ப்பார், ஜோசியம் பார்ப்பார். சுந்தரகாந்தம் உயிரோடு இருக்கிறவரும் ஜோசியம் பார்ப்பார். அழகானவர் யார் இவர், இந்த அரசியலுக்கு போகிறது அவர் விரும்பலை, எனக்கும் விரும்பலை, அவருக்கும் விரும்பலை. அவரும் வந்து வேணாம் சொல்லியிருக்காரு. ஆமாம் ஆமாம், அரசியல்ன்றது ஒரு ஒரு மோசடிக்காரர்களுடைய கூடாரம், தேவையில்லாத டென்ஷன் ஆகும். ஒரு ஒரு கேலி கிண்டல் அவர் பேச்சில் எப்போவுமே இருக்கும். என்னெல்லாம் சேட்டை பண்ணுவார் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது? அவர் நம்மகிட்ட வரும்போது அவர் சினிமா உலகத்துக்கு போகணுன்ற இது இல்லையில, மாசு காசியார் நீ போய் அங்கே வந்து கரிமேட்டில் ஆசத்த மீன் ஒருத்தர் இருப்பார், அவர் பல இடங்களில் படம் எடுத்து ஒன்றும் சக்ஸஸ் ஆகலைன்னு தான் என் அனுப்பிவிட்டார். அவர் பாய் அனுப்பிவிட்ட உடனே அவர் சொல்கிறது மாதிரி நீ இது பண்ணு எல்லாம் வந்து, ஏன்னா அவங்க அப்பா போட்டோகிராஃபர் அங்கே இருக்கிற டவுனுக்குள்ளேயே கரண்ட் ஸ்டுடியோன்னு வச்சுருந்தவர். அவர் அப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் போய் வளர்த்தார். ஏவிஎம் ஸ்டுடியோ அப்போ தேவக்கோட்டையில் இருக்கும், காரைக்குடி ரஸ்தாரு. சென்னை யாருக்குன்னு தெரியாத காலம் 1936. சென்னையில் வாங்கி நான் வந்தால் நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் கேட்பாரு. ஆமாம், ஸ்டில் கொடுக்குறது அப்படின்னா உன்னுடைய காசு எனக்கு வேணாமியா, ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு தரணும். விஜயகாந்த் அவர்களும் வந்துட்டு பேட்டியில் சொன்னார் அவர் 8000 ரூபாய்க்கு மேலே கொடுக்க வேண்டியிருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே சொன்னீங்க கேப்டனே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் யாருக்கிட்டையாவது பேசுகிறதுக்கோ இல்லை அவங்க பசங்ககிட்ட பேசுகிற மாதிரியோ ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? பையங்க வந்து அவள் இது கிடையாது, அவங்க அண்ணன் தம்பிகள்லாம் வந்து அவளோட வசதி இல்லாமல் இருக்காங்க. நம்ம இதை வேணாம்னு சொல்லி தானே எடுத்தோம். விஜயராஜ் சக்ஸஸ் ஆன பிறகு என்னை நினச்சிக்கிருந்தா போதுமையா? ஓகே, அது போதும் எனக்கு அப்படின்னு நான் சரின்னு தான் எடுத்தேன். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத என்னப்பில்ல. நீங்கள்லாம் என்னை தேடி வந்திருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன என்ன தெரியாது, நம்ம வந்து சந்திக்கிறோம்ல, இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்தது. அப்புறம் இவர் பல எல்லாம் ஸ்டில்லை எடுத்து முடித்து 3வது படமோ 4வது படமோ தூரத்திட்டி முழக்கம் வந்துருச்சு. தூரத்திட்டி முழக்கம் ரிலீஸ் ஆன உடனே ஏகப்பட்ட அமர்கலமாகி போச்சு. ஏகப்பட்ட பேருந்து தெருவுக்காரன் பஸ் ஸ்கூலில் படிக்கிறவன் போகிறான், விஜயராஜுங்க வந்துட்டா அப்படின்னா என்னையை வச்சு போடாது பொண்ணு வேலைக்கு வச்சு குரூப் குரூப்பாக படத்தை எடுத்துட்டு இன்னும் ஃபிலிம்லாம் வச்சுருக்கேன். அப்படியே என்கிட்ட ஃபிலிம்லாம் நான் வச்சுருக்கேன், காமிக்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, எல்லோரும் என்ன ஒன்று வாங்கினீங்க, அராஜகமாக பேசுவாங்க இந்த ஏரியா கதையை. அவருக்கே நீ காசுக்கு வாங்கலாக்கா, எங்களுக்கு படத்தை குடியா அப்படின்னா. அப்படிலாம் அவருக்கு நீ படம் அங்கே படம் கொடுத்துருக்கியா, அவருக்கு என்ன நாலு படம் நடிச்சாலும் நிறைய சம்பாதிச்சிருவார், அவருக்கே காசு வாங்கலை, எங்களுக்கு என்னத்துக்கு காசு கேட்குறேன் வாங்க. சரி, கழுதே ஒன்று தகராறு பண்ணவனுக்கு படத்தை போட்டு கொடுத்துறது சரியும் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது, பயங்கர பிரச்சனை இருக்கும். இவ்வளவும் சமாளித்து தான் வந்து இந்த ஏரியாவில் நான் கடை வச்ச காலத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா செத்து போயிடுவோம்ட்டு போகிறவனையும் தடுத்துருவேன், இப்போ அங்கே போய் படம் எடுக்காரா. ஏன்னா 8000 வாட்ஸ் பல்பு எரியும், பெரிய பெரிய பல்பா பார்த்தா வந்து இவ்வளோ லைட் இது பண்ணி எரிஞ்சானா செத்து போயிடுவோம்ப்ரா, அதனால் போட்டால் பிடிக்க போதாங்கடான்னு போ வரவனையும் கெடுத்து விடுவாங்க. அவளையும் சமாளிச்சு விடுறா. இப்போ நம்ம ஒன்று சொன்னோம்னா எம்ஜிஆர் அம்மா சீனிஸ்ட் லைனில் இருக்கார், சிவாஜி கணேஜ் நடிக்கிறாருன்னா பாவத்தில் செத்து போயிட்டான்ல, நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்லுவான், ஏ பாவத்தில் செத்து போயிட்டா சின்னப்பா இருக்காருல்ல அப்படின்னா, வேணாமாப்பா வேணா அதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலையை எங்களை கொண்டு போய் சாகடிக்க பார்க்குறேன் அப்படிவாங்க. கண்டிப்பாக. காரணம் என்னன்னா அவ்வளோ ஒரு அரட்டியான காலம், இந்த பல்பு வெயிட்ட வெளிச்சத்தில் நிற்க முடியாது. அந்த காலத்தில் வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு விஜயகாந்துக்கு எடுத்தோம், 8000 வாட்ஸ் பல்பு எரியும். இப்போமா இங்கே அங்கே அடித்தா அங்கே லைட் இருக்கிற மாதிரி இருக்காது, இதுலேயே லைட்டே இல்லாமல் வந்து எடுக்கிறீங்க டியூப் லைட் வெளிச்சத்தில். இந்த டியூப் லைட் வெளிச்சத்தில் அந்த ஃபிலிமில் எடுக்க முடியாது. அந்த ஃபிலிமில் நம்ம படம் எடுக்கணும்னா அவர் நிற்கிறாருன்னா அங்கே கேமரா இருக்குன்னா, இப்போ நான் அங்கே உட்காந்துருக்கேன்னா கேமராவில் ஒரு கேப் இருக்கும், மூடி இருக்கும், ஏய் அசையாத நான் இது பண்ணாத அப்படின்னு 1, 2, 3, 4 10 நம்பர் என்றவர்களும் பதிவாகிக்கிட்டு இருக்கோம். லேசாக அசைஞ்சாலும் சேக்காயிரும். அப்படி இருந்த போட தொழில் இது. அப்படி நிற்கணும், அவர் அசையாமல் நிற்பார், அசையாமல் நிற்கணும். அப்படி இருந்த காலம் இவருக்கு அப்படி கிடையாது. இவரு தான் 8000 வாட்ஸ் பல்பை போடுறோம்ல, வேர்த்து ஒளிவோம் அந்த ஒரு சில்ல அவராக உணர்ந்துக்கிட்டார்.
நம்ம கரெக்டாக கரெக்ஷன் பண்ணி இந்த கண்ணாடியை பார்த்து ஆக்சிஜன் நம்ம ஆக்சிஜன் செஞ்சு காமிக்கணும். அந்த ஆக்சிஜனை திரும்ப இது பண்ணணும், புக்கை பார்க்கணும், இவ்வளவும் சரி பண்ணிட்டு தான் அப்புறம் ஆக்சிஜனுக்கு வருவார். ஆக்சிஜனுக்கு அப்புறமேல பதிவு பண்ணி திரும்ப பஸ்ஸில் இருந்து சரியாக இல்லைன்னா டார்க் ரூமில் போய் ஒரு ஃபிலிமை கழுவுறதுக்கு ஒரு மணி நேரம் வந்து வெளியே நெகட்டிவை பார்த்துட்டு இந்த குழந்தை கன்சீவ் ஆகி பிள்ளையை பற்றி வெளியே எடுக்கிறதுக்கு பார்க்கும்போது ஆனால் பொண்ணான்னு பார்க்குறாங்கல்ல, அது மாதிரியான காலகட்டம். அவ்வளோ இது பண்ணதுனால தான் வந்து இப்போ நாங்கள் உங்களை தேடியே வந்தோம். நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, அதாவது கேப்டன் விஜயகாந்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபில் என்ன இருக்குன்றதுன்னு சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.